கத்தாரில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. கத்தாரில் கடந்த 2ஆம் தேதி இலங்கை தூதரகத்துக்கு சென்று மீண்டும் தமது குடியிருப்புக்கு திரும்பிய சமயத்தில் அவருடைய இலங்கை பாஸ்போர்ட்டை தொலைத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய முகமட் சுகையின் சுபகீர் அவருடைய பாஸ்போர்ட் தொலைந்துவிட்டது. ஆகவே கண்டெடுத்தவர்கள் உறவுகளே, நாம் தரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம். அவருடைய பாஸ்போர்ட் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 77 55 21 50. இவர் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொலைந்த பாஸ்போர்ட்டினுடைய போட்டோ காப்பி அதாவது பிரதி இல்லை என்று கூறுகின்றார். ஆகவே உறவுகளே, உங்கள் முக்கியமான ஆவணங்களை நீங்கள் பிரதி எடுத்து வைத்திருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வர எந்த வழியிலேனும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கையின் சுகாதார அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். மத்திய கிழக்கு உட்பட வெளிநாடுகளில் சிக்கியுள்ள அனைத்து இலங்கையர்களையும் இவ்வழியிலேனும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி அறிவித்துள்ளார். கத்தாரில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு நற்செய்தி தொழிலாளர் சட்ட மாற்றம் பற்றி மகிழ்ச்சியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். கத்தார் நாடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய தொழிலாளர் சட்டத்தில் ஒரு மாற்றத்தை செய்துள்ளது. இதனை பொதுவாக அங்கு பணிபுரியும் புலம்பெயர் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் இலங்கை தொழிலாளர்கள் வரவேற்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 217 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 119,637 நபர்கள் ஆகும். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.96 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.66 புள்ளிகள். வைரஸின் தாக்கத்திலிருந்து மக்களை விழிப்பூட்டும் பாதுகாக்கும் முயற்சியை வெற்றிகரமாக செய்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டி கத்தார் மற்றும் கத்தார் போன்றவற்றின் வழிகாட்டுதலில் இலங்கை சார்பாக ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் கத்தார் சிடிஎஃப் கத்தார் இணைந்து செயற்பட்டதாக வழங்கப்பட்ட விசேட சான்றிதழ். அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். கத்தார் ரெட்க்ரோஸ் சொசைட்டியானது சூடான் ரெட்க்ரோஸ் சொசைட்டியுடன் இணைந்து சூடானில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆரம்ப நிவாரணத் தொகையாக $50,000 வழங்கி வைத்திருக்கின்றார்கள். வைரஸ் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதற்காக இன்றும் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட 4 நபர்களும் கத்தார் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தார் எடியூகேஷன் சிட்டி மைதானத்தில் முதல் கால்பந்து போட்டி நேற்று நடைபெற்றிருக்கின்றது. கத்தாரில் புதிதாக சீசன் துவங்கியதை அடுத்து முதல் முறையாக எடியூகேஷன் சிட்டி மைதானத்தில் கால்பந்து போட்டி நடைபெற்றுள்ளது. கத்தாரில் இன்று பரவலான மழைக்கு வாய்ப்புகள் அதிகம். வானிலை ஆய்வுத்துறை தகவல். கத்தார் வானிலை ஆய்வுத்துறை இந்த வார இறுதியில் அதன் முன்னறிவிப்பில் வானிலையானது சில இடங்களில் பனி மூட்டமாக இருக்குமென்றும் பகல் நேரத்தில் மேகங்களுடன் வெப்பமாக இருக்குமென்றும் கணித்துள்ளது. இன்று சனிக்கிழமை பரவலான மழைக்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடும். கத்தாரில் இன்று காற்றுடன் வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தொடக்கம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில இடங்களில் 17 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடும். இன்று சனிக்கிழமையில் காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை வரை 5 கிலோமீட்டர் தொடக்கம் 15 கிலோமீட்டர் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு கத்தார் பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ்.